என்னோட நேம் சத்யா. எங்களுக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி, பட் சென்னையில் செட்டில். ஒரு 6 மந்த்ஸ் பிஃபோர் வந்து நான் இவங்களோட வீடியோ பார்த்துருந்தேன், வராகி அம்மன் வீடியோ. அப்புறம் அது ரிலேட்டடாக நிறைய வராகி அம்மன் பற்றி போட்டிருந்தாங்க. சரி என்னடா அவங்க சும்மா சொல்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சு மட்டும் வாங்கிட்டு போவோன்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக அந்த விளக்கு வாங்க வந்தேன். பட் எனக்கு விளக்கு கிடைக்கல அப்போ இவங்ககிட்ட, ஸ்டாக் இல்லை. ஸோ நான் ஸ்டாச்சு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ கூட நான் வந்து அந்த சாமி கும்பிடலை ஒரு 3 மந்த்ஸ் வந்து சும்மாவே தான் அந்த பூஜை ரூமில் வச்சுருந்தோம். கொஞ்ச நாள் கழித்து இந்த ஆஷாட நவராத்திரின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. 2-3 சேனல்லையும் பார்த்தேன். எனக்கு சரி நம்ம தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து கேக்னால் ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து பேஸ்ட்ரிஸ்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். நான் வந்து யதார்த்தமாக எனக்கு கேக் செய்யவே வராது. அதுதான் ஒரு 17-20 தடவை கேக் செஞ்சு தூக்கி தான் நாங்கள் போட்டிருப்போம். அன்றைக்கி கேக் செஞ்சுட்டு சாமியும் கும்பிட்டுட்டு கல்கண்டு பொங்கல் மாதிரி செஞ்சு சும்மா ஒரு விளையாட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போமேனு சொல்லி கும்பிட்டுட்டு பார்த்தா அந்த கேக் எனக்கு சூப்பராக வந்துருச்சு. நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் லைக் பண்ணி செம்மையாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. சரி நம்ம இதை இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி இன்னொரு தடவையும் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்தது. ஒருத்தர் யதார்த்தமாக எனக்கு சொல்லித்தரீங்களான்னு கேட்டாங்க. அப்போ நினச்சி என்னோடய ப்ரொஃபஷன் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன். நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறேன். ஸோ எனக்கு இது வந்து வேலையே கிடையாது. இருந்தாலும் ஃப்ரெண்டுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமேன்னு சொல்லி சொல்லிக் கொடுத்தேன். நல்லா பண்ணாங்க. சரி நம்மளும் இதை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்கு அந்த சாமியிட நான் வேணேன். எனக்கு வந்து இந்த வீக் வந்து நீ ஒரு 20-30,000 ரூபாய் நான் இதில் வந்து ஏர்ன் பண்ணும். எனக்கு தெரியும் அந்த பணம் வராது, நமக்கு கிளாஸ் புக் ஆகாது. ஏன்னா எனக்கு எந்த ஃபேமுமே கிடையாது, நான் வந்து ஒரு அகாடமியெலாம் கிடையாது, எதுவுமே புக் பண்ணலை. எப்படி எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. சும்மா விளையாட்டுக்கு ஒரு நோட் மட்டும் புதுசாக எடுத்து அதில் வந்து விருக்ஷம் பேக்கிங் அகாடமி நானாக போட்டுட்டு சாமிக்கிட்ட வச்சுட்டேன். அன்எக்ஸ்பெக்டடாக என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு அந்த வாரம் நான் என்ன அமௌண்ட் கோட் பண்ணியிருந்தேனோ அந்த அமௌண்ட் ஃபஸ்ட்டு டேவே வந்து எனக்கு புக்கிங் ஆச்சு. அது என்னால் நம்பவே முடியலை. அதுக்கப்புறம் தான் பிலீவ் பண்ணேன், ஒரு வேளை நம்ம வேண்டது நடக்குதா இல்லை ஆக்சிடென்டெல்லாம் நமக்கு நடந்திருக்கு போலன்னு சொல்லி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே நான் அதே மாதிரி என்னோடய கோர்சஸ்லாம் ஷெட்யூல் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அந்த பேக்கிங் அகாடமியை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் எல்லா கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி படிச்சுட்டு திரும்ப வந்து இதே நம்ம பிஸ்னஸாக எடுத்து பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். 18 டேஸ் கிளாஸ் எடுத்துருக்கிறேன் பேக் டு பேக். நான் அதுக்காக ஹார்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறேன். காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் என்னோடய கிளாஸ் நடக்கும். என்னோடய ஃபுல் இன்ஸ்டாகிராமும் அவ்வளோ ஆக்டிவாக வச்சுப்பேன். மாற்றி மாற்றி கிளாஸ் போட்டுகிட்டே இருந்தேன். கரெக்டாக 18 நாள் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். 83,000 முடிச்சிருக்கிறேன் இந்த கிளாஸில். என்னால் ஒரு நிமிஷம் கூட நம்ப முடியலை. எனக்கு சொல்லும் போதே அப்படியே கையெல்லாம் புல்லரிக்கும். நான் இப்படி ஒரு கடவுள் இருக்குது, இதை நம்புவோம், நம்புனா நமக்கு நல்லது நடக்கும்னு நான் நினைக்க மாட்டேன். எங்களுக்கு பாரம்பரியமாக முருகனை கும்பிடுறதுனால நாங்கள் என்ன நினைப்போனா கடவுளன்னு வழிபடணும்னு நினச்சேன். பட் ஒரு கடவுளை கும்பிட்டோன்னா நமக்கு இவ்வளோ நல்லது நடக்கும்னு நான் நினைக்கல. இந்த மேடம் பேசுகிற வீடியோஸ்லாம் பார்ப்பேன். ஒரு வேளை அவங்க கடை வச்சுருக்குறாங்க, பிஸ்னஸ்க்காக நம்மகிட்ட வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க, இந்த ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு நான் நினச்சேன். இப்போ என்னால் வந்து அந்த அம்மனை கும்பிடாமல் இருக்க முடியல. நானும் இல்லை, என் வீட்டில் வந்து என் பாப்பா ஹஸ்பண்ட் எல்லாருமே அதை வந்து அவ்வளோ பிலீவ் பண்ணுறாங்க. ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தோம். அது எப்படி நடக்க போதோன்ற பயத்திலே இருந்தோம். நான் ஒன்றுமே பண்ணலை, விளக்கு பொருத்தி வச்சுட்டு சும்மா ஒரு கிழங்கு மட்டும் எடுத்து சாமிட்டு வச்சுட்டு இந்த பிரச்சனை எங்களுக்கு முடிச்சு கொடுத்துரு, நாங்கள் எப்படினாவது இதுலேருந்து வெளியில் வரணும்னு வேண்டினேன். ஒரு 30 மினிட்ஸ்ல அது பெரிய ப்ராப்ளம், எப்படி வேணாலும் ஆகிடுக்கலாம். 30 மினிட்ஸ்ல அந்த ப்ராப்ளமே ஒன்றுலாம் போயிடுச்சு. பிரச்சனை பண்ணவங்களே எங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதெல்லாம் வந்து நான் இப்போது நினச்சா கூட எனக்கு வந்து முடியல. அவ்வளோ வந்து எனக்கு லைஃப்பில் பிளஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போ என் அகாடமிக்கு நான் தனியாக ஒரு பிளேஸ் பார்த்து அதை அகாடமியாக ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கிறேன். என் ப்ரொஃபஷனே இல்லாத ஒரு தொழிலில் நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம கடவுள்கிட்ட என்ன வேணும்னு வேணும்னா போதும். நான் ஒரு சின்ன விக்கிரகம் தான் வாங்கினேன் இவங்ககிட்ட, 1100 ரூபாய் என்னமோ சம்திங் வாங்கினேன். அது வந்து எங்கள் லைஃப்லேயே வந்து நாங்கள் வேறு லெவலில் போகிற அளவுக்கு மேஜிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கையில் வச்சுருக்கிற இந்த ஐஃபோன் கூட நான் என்னோடய பேக்கிங் கிளாஸ்லேருந்து வாங்கினது தான். அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ஆசைப்படுறதெல்லாம் இப்போ நடக்குது. நான் எனக்கு இன்றைக்கி வேணும்னு நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அந்த அம்மாட்ட. நான் திருப்பி வீட்டுக்கு போகும்போது எனக்கு நடந்துரும்னு எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. நான் அதுதான் எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் சொல்வேன், ஜஸ்ட் நீ வேண்டிட்டு போ, அது உனக்கு நடக்கும்னு. அவர் அதே மாதிரி வேண்டிட்டு போய் அவருக்கு நடந்துருச்சு. இன்றைக்கி வரும்போது தேங்க் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், எங்கள் கோரிக்கையும் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அதுக்காக பேராசைப்படக்கூடாது. நமக்கு என்ன வரும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து நம்மளால் ஒர்க்கும் பண்ணணும், அந்த அம்மாட்டையும் வேண்டணும். அப்படி வேணும்னா அதில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, நடக்கவே நடக்காது அப்படி விஷயத்தெல்லாம் நம்ம வேண்டது நம்மளோட முட்டாள்தனம். நம்மளும் ஒர்க் பண்ணணும், அந்த அம்மா அதை சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து வராகியோட எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம். இப்போ நான் அவங்களுக்காக ஒரு பாட்டெல்லாம் நானே பாடி என் பாப்பாவுக்கு தாளாட்டே நான் அந்த பாட்டை மாற்றிட்டேன். வராகி அம்மனை பற்றி எனக்கு நடந்த விஷயத்தை அப்படியே கோர்வையாக சேர்த்து எப்போயுமே நான் ஜென்ரலாக அப்படி தான் பாடுவேன். அவளுக்கு ஜென்ரலாக நடக்கிற விஷயத்த பாடுவேன். இப்போ வராகி அம்மனுக்கு ஃபுல் பாட்டு எழுதி அதை தான் அவளுக்கு தாளாட்டு பாடி பாடுவேன். அந்த அம்மாவும் கேட்பாங்க, நமக்கு வந்து நல்லது நடக்கும், என் குழந்தைக்கும் அது போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதில்லை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் நடக்கும். என்ன மாதிரி நீங்களும் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். சும்மா நீங்கள் சிலையெல்லாம் வாங்க கூட வேணாம், வேண்டி பாருங்கள். நடந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்டாச்சு வாங்கி
அதுக்கான வழிபாடு என்னன்னு தெரிஞ்சுட்டு சாமி கும்பிடுங்க, வாங்கி சும்மா வச்சிடாதீங்க. என்ன மாதிரி 3 மாதம் சும்மா இருந்த சிலைக்கு ஒரே ஒரு நாள் சும்மா விளக்கு தான் பொருத்தி வச்சு வேண்டியிருக்கிறேன். எனக்கு இவ்வளோ மேஜிக் நடந்திருக்கு, அது உங்களுக்கும் நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த அம்மாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு வீடியோவை அவங்க போடணும்னு அவசியம் கிடையாது. இது பிஸ்னஸ்னால் அவங்க கடையில் அவ்வளோ பொருள் இருக்குது. இவ்வளோ பொருள் இருந்தால் கூட அவங்க இதை மெனக்கட்டு சொல்கிறாங்கன்னா கடவுள் அவங்களுக்கு வந்து இதை வந்து சொல்லணும்னு வச்சுருக்காங்க, விதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சாமி எல்லோரும் வாங்கி கும்பிட முடியாது, அதை நானும் சொல்கிறேன். ஏன்னா நான் வாங்கி போய் நானும் சும்மா தான் வச்சுருந்தேன். 3 மாதம் அதை கும்பிடணும்னு உங்களுக்கு விதி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க, வேண்டுவீங்க, கண்டிப்பாக நடக்கும். ஹாப்பியாக இருங்க எல்லோரும். தேங்க்யூ மேடம்.